வணக்கம், நான் சித்து முருகேசன். இன்னைக்கு இந்த கொரோனா, இந்த கொரோனா என்ற அந்த வைரஸை விட மக்களுடைய உயிரை குடிப்பது நம் ஆட்சியாளர்களுடைய மடமை, அரசு இயந்திரத்தின் குளறுபடிகள். இதெல்லாம் ஒரு பக்கம்னா வந்து சங்கிங்க, சங்கின்னா நான் வந்து வெறும் இந்த காவி சங்கிகளை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. திராவிடர் கழகத்திலேயே கூட தமிழ் மருத்துவம் அப்படின்னு போறவங்க இருக்காங்க. இதே பிரச்சனை வந்து என்னடான்னா, நான் வந்து இந்த ஆங்கில மருத்துவம்னு சொல்றோமே அலோபதி, இது வந்து குறைபாடுகள் அற்றது, இதுதான் ஃபைனல் அப்படின்னலாம் சொல்லலை. அவன் தப்போ ரைட்டோ, ஒரு மருந்து, அந்த மருந்தில் வந்து என்னென்ன மேட்டர் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது, அது வந்து கிட்னியை எத்தனை பர்சன்ட் பாதிக்கும், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த நோயை எத்தனை சதவீதம் இது குணமாக்கும், அதனுடைய சைடு எஃபெக்டா கிட்னி எந்த அளவுக்கு அடிவாங்கும், லிவர் எந்த அளவுக்கு அடிவாங்கும், எல்லாம் ஒரு கணக்கு போட்டு, என்ன ஒரு கணக்கு போட்டு, அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ், இந்த எலி மேலே, பூனைங்க மேலே, முயல் மேலே, கடைசியில் கிளினிக்கல் ட்ரையல் மனுஷங்க மேலே, எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த சோகால்டு இந்த ஆயுர்வேதம், சித்தா, தமிழ் மருத்துவம், மூலிகை வைத்தியம், இதெல்லாம் வந்து என்னடான்னா, ஒரு காலகட்டம் வரையில் மனிதன் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தான் பாருங்க, அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் பப்பு வேகாது, பப்பு வேகாது. சீமான் சொல்கிற மாதிரி AK-56 இல்லைன்னாலும் இந்த நோய்கள் AK-47 ரேஞ்சில் இருக்கு. இந்த சித்தா இதெல்லாம் வந்து என்னடான்னா, அந்த காலத்து சினிமாவில் இருக்கும் பாருங்க, டபுள் பேரல்டு கண் அந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு வேற விளையாடுறானுங்க இம்சை. இப்போ இது வந்து 2018 நவம்பர்லேயே வந்து நமக்கு உலக அளவில் ஒரு அலாரம் வந்துருச்சு. சீனாவில் இந்த மாதிரி, வூஹான் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடக்குது. இப்போ இந்த நண்டு இருக்கு பாருங்க, அது வந்து அப்படி வெளியே ஒரு ரவுண்டு வரும், ஏதாவது பிரச்சனைன்னா படக்குன்னு போய் மலைக்குள்ளே போய் பூந்துக்கும். அதே போல் இந்த ஆமை அப்படியே கையை காலை வெளியே விட்டு அப்படியே வரும், பிரச்சனை என்ன போதும் படக்குன்னு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கணும். அந்த மாதிரி உலகத்துடனான தொடர்பை அப்பவே நாம் வந்து அறுத்து தள்ளிக்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. அது முதல் அலை, அது என்னென்ன குழப்பொழி பண்ணணுமோ, லாக்டவுன் அறிவித்து ஜனங்க கூட்டம் கூட்டமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய், கூட்டம் கூட்டமாக நேஷனல் ஹைவேல நடந்து பசியும் பட்னிலையும் செத்து சுண்ணாம்பாயி, அது ஒரு பெரிய சோக கதை. அது ஒரு இப்போ இது வந்து செகண்ட் வேவ். இந்த செகண்ட் வேவ்ல ஒரு அரசாங்கம், அரசாங்கம்னா யாரு, அதிகாரிகள். ஆனால் போலீஸே எடுத்துக்கோமே, ஒரு டவுன், அந்த டவுனில் வந்து என்ன ஒரு ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா, அந்த ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுடைய எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர், சரி முனிசிபாலிட்டியும் சேர்த்துங்க, அந்த எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர், மக்கள் தொகை எத்தனை, இவங்க இந்த மக்களை கட்டுப்படுத்திட முடியுமா. இது வந்து சுய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுங்கிறது இருந்துருச்சுன்னு வைங்களேன், புறத்திலிருந்து ஒரு கட்டுப்பாடே தேவையில்லை.
இது ஒன்று. இப்போ வந்து இந்த வாழ்வாதாரங்கள் அப்படின்பா, என்ன வாழ்வாதாரங்கள், முதல்ல வாழ்க்கை இருந்தால் தானே அப்புறம் வாழ்வாதாரம், உசுரோடு இருக்கலாம், உசுரோடு இருந்தால் உப்பு வைத்து பிழைக்கலாம். இப்போ ஒரு அரசாங்கம் ஏதோ பொறுப்பாக இன்னைக்கு இருக்கிற நிதிநிலைக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்து விடுறோம், வீட்டில் இருங்கப்பா அப்படின்னா எத்தனை பேர் இருக்கான், மாஸ்கை போட்டுக்கிட்டு வர்றானுங்க, அதை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கு. ஒருத்தன் ஃபோர் ஹெட் பேண்ட் மாதிரி நெத்தியில் போட்டிருப்பான், ஒருத்தன் டை மாதிரி கழுத்தில் போட்டிருப்பான், அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது இங்கே என்னடா நான், ஒவ்வொரு மனித உடலும் யூனிக், ஒவ்வொருத்தருடைய அந்த இம்யூனிட்டி லெவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் சில பேருக்கு வந்து அந்த இம்யூனிட்டி லெவல் நல்லா இருக்காப்புல இருக்கு, அவனுங்க எனக்கு ஒன்றும் ஆகலை நான் மாஸ்கே போட்டதில்லைங்கிறான். என்னடா இந்த மக்களுடைய சைக்காலஜி, இப்போ இவன் என்னமோ ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் கிளம்புவான் வீட்டிலேருந்து, எதிர்க்க ஒரு 10 பேர் ஹெல்மெட் இல்லாமல் வர்றதை பார்த்தான்னு வைங்க, இந்த நாயம் அதை அவுத்துரும், அவுத்துட்டு பின்னாடி வந்து மாட்டி விட்டுரும். அது ஹியூமன் சைக்காலஜி அது. சரி, இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டா பிரச்சனை தீர்ந்துருமா, அங்கே வந்து சோத்து பிரச்சனை வருது. அடுத்தது வந்து என்னடான்னா, முக்கியமாக இந்த சிட்டிஸ், சிட்டிஸில் வந்து நெருக்கமான வசிப்பிடங்கள், பொது கழிவறைகள் இருக்கும், அங்கெல்லாம் என்னத்தை போய் மெயின்டைன் பண்ணுறது யோசிச்சு பாருங்க. இப்போ கிளினிக்கல் க்ளவுஸ் அப்படிங்கிறான், அது ஒரு ஜோடி எவ்வளோ, ஒரு நாளைக்கு எத்தனை க்ளவுஸ் மாற்ற வேண்டியிருக்கும். இதனால தான் வந்து எங்கள் பக்கத்தில் ராஜசேகர் ரெட்டி சொன்னார், கேன்சரை கொடிய வியாதிங்கிறானுங்க, கேன்சரை விட கொடிய வியாதி வறுமை, கேன்சரை விட கொடிய வியாதி வறுமை அப்படின்னாரு. இது இப்ப ஒரு மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை விட்டுருவோம், ஏன்னா இவனுங்க கிட்ட இருந்த அந்த சோர்ஸ் ஆஃப் ரெவின்யூ, அதில் முக்கியமானது வரி, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாயில் போட்டுக்குச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில், என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனில், அவங்க பாப்பா வந்து அவங்க சொன்னாங்க 15 லட்சம் போடுவோம் அக்கௌண்ட்லேருந்து, இன்னைய தேதிக்கு ஒரு 15000 ரூபா எல்லார் அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுட்டு, எங்கள் பக்கத்தில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்தார். அதாவது 100 வீடுக்கு ஒரு வாலண்டியர் அப்படி கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு, என்ன ஒரு சிஸ்டத்தை வச்சு மிலிட்ரியை இறக்கு, என்ன மிலிட்ரியை இறக்கு, இந்த வாலண்டியருக்கு வந்து ஸ்பெஷல் யூனிஃபார்ம், ரேடியம் இது வர மாதிரி, ஏன்னா மிலிட்ரிக்காரனுக்கு வந்து யார் என்னன்னு தெரியாது, பொட்டும் சுட்டு போட்டுருவான். அதனால் இந்த வாலண்டியர் வந்து அந்த 50 வீடுகள், அந்த 50 வீடுகளில் யாருக்கு என்ன எமர்ஜென்சி இருக்கோ அந்த எமர்ஜென்சி அவன் பார்த்துப்பான். ரோட்டில் எவன் வந்தாலும் சுட்டு தள்ளிடு, இல்லை சுட்டு தள்ளிடு, ஏன்னா இந்த கொரோனாவினுடைய லீலைகள் இது எங்கேயோ போகுது, என்ன எங்கேயோ போகுது. இந்த வாமனாவதாரம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி இருக்கிற ஆள் நான் நம்ம துண்டு நசுங்கின மாதிரி இருக்கான். அவன் வந்து ராஜா கிட்ட கேட்குறான், எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு, 1 அடியில் நிலத்தையும் 1 அடியில் வானத்தையும் அளந்தாச்சு, 3வது அடி உன் தலையில் வைக்கிறேன்டாங்கிறான். அந்த மாதிரி தான் இந்த கரோனா, சில பேருக்கு தொண்டையிலேயே நின்று போயிருது, சிலருக்கு உள்ளார இறங்கிருது. இதில் பாருங்க தாச்சாரம், என்ன தாச்சாரம், இப்போ இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன, இருமல் சளி தும்மல்
உடனே ஒழுங்கு மரியாதையா போய் டெஸ்ட் எடுக்க மாட்டான், டெஸ்ட் எடுக்க மாட்டான். அப்படியே டெஸ்ட் எடுத்தாலும் அந்த டெஸ்ட் வந்து மூணு நாள் கழிச்சு தான் வரும். சரி, உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறான்னா அது ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டின். இதுல வந்து இந்த சைட் ட்ராக் வேற, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, வெங்காயம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், அத்தை வைத்தியம், ஆண்டி வைத்தியம், இதுல வந்து ஒரு வாரம் பத்து நாள் போயிடும். அதுக்கப்புறம் இந்த அரகர அறிவு இருக்கும்ல, இந்த பக்கிலாம் வந்து ஆக்சிமீட்டர் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் வந்து டெட் ஸ்டோரேஜுக்கு போன பிறகு வருவோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, இவன் வந்து நீ செத்தா லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பிரீமியம் வாங்குறான். எந்த தைரியம்? எல்லா பயலும் ஒரே தடவை சாக மாட்டான், அதெல்லாம் லாஜிக். அதை போலத்தான் வந்து நம்முடைய மருத்துவ கட்டமைப்புகள், எல்லா பயலுக்கும் ஒரே வாட்டி வாந்தி பேதி ஆகாது. அதனால இந்த ஜனத்தொகைக்கு இந்த மருத்துவ கட்டமைப்பு போதும் அப்படின்னு உருவாக்குது. நம்ம சவுத் இந்தியா பக்கம் விட்டுருங்க, நார்த் இந்தியா பக்கம் ரொம்ப மோசமா இருக்கும் நிலைமை. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு கேடு கட்ட மத்திய அரசு, அதே போல இந்த அரசு யந்திரம், அரசு யந்திரம்னா வந்து யார் இருந்தாலும் அவ்வளவுதான், யார் இருந்தாலும் அவ்வளவுதான். ஒரு ஒரு கட்டத்துல கலைஞரே சொல்றாரு, போலீஸ் இலாக்காவின் ஈரல் அழுகி விட்டதுன்னு. அதுதான் சிச்சுவேஷன் இப்போ வந்து. என்னடான்னா மக்கள் தான் வந்து தங்களை தாங்கள் காப்பாத்திக்கணும், அரசாங்கம் செய்யாதுங்க. இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு மத்திய அரசாங்கம் நினைத்தால் இந்த ஆந்திராவில் இந்த வாலண்டியர் சிஸ்டம் எப்படி இருக்கு, அந்த டேட்டா வர வச்சுக்கிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்து எல்லா பயலும் இந்த மாதிரி வாலண்டியர் அப்பாயின்மெண்ட் பண்ணி தொலைங்கடா, 24 மணி நேரம் டைம், அடுத்த 25வது மணி நேரம் அனைத்து குடிமகன்களுடைய அக்கௌண்ட்டுக்கும் 15,000 ரூபா காசு, மிலிட்டரியே இறக்கி விட்டுரு, மிலிட்டரியே இறக்கி விட்டுரு, ஏன் கண்ட்ரோலுக்கு வராது? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு படி அரிசி வேகிற பானையில 4 படி அரிசி போட்டா என்ன ஆகும்? அதே தான் மருத்துவ கட்டமைப்பு, இவனுங்க செய்ய மாட்டானுங்க. அதனால வந்து மக்களாகிய நாம தான் நம்ம காப்பாத்திக்கணும். மாஸ்கை போட்டுக்கிறது, ஒழுங்கா கையை கழுவுறது அடிக்கடி. இப்ப என் ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், 2 தடவை சோப் போட்டால் போதும் ட்ரை ஆயிரும், 6 தடவை போட்டால் புண்ணாயிரும். நானே 6 தடவை போட்டு சோப் போட்டு கழுவுறேன். வேற விதி, கொரோனாவோட ஒப்பிடும்போது இந்த சின்ன சின்ன இம்சம்லாம் பெரிய இம்சை கிடையாது. அதனால பார்த்து செய்யுங்க மக்களே. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து மிருகேஸ்வரன்.